ஃபைனல் நேற்று முடிஞ்சிருக்குங்க. வாக்கு பதிவு 25 அதாவது கவுண்டிங் 25 டேஸ் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க நேற்று தேர்தலுக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு? பிக் பாஸில் எனக்கு சொன்ன கவுண்டவுன் வந்து 106 நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இது மே 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கவுண்டவுன் இருக்குது. ஸோ யார் வந்தாலும் தமிழகத்தின் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆட்சியாக நல்ல ஆட்சியாக கொடுப்பாங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நானும் எதிர்பார்க்குறேன். சைக்கிளில் வந்து எல்லாமே சமூக வலைதளங்களில் செய்திகள் ஒரு பரவலாக பேசப்பட்டிருக்கு. அதுக்கு சான்றாக பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் விலைக்காக தான் அவர் வந்து சைக்கிளில் வந்தார்னு ஒரு இது சைக்கிளில் வர்றது அப்படிங்கிறத வந்து இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, அதை எல்லோரும் பயன்படுத்தின மூலியமாக கூட சொல்லிருக்கலாம். உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லோரும் காரில் போயிட்டுருக்கோம். வெளிநாடுகள்லாம் எனக்கு தெரிஞ்சு பதவியில் இருக்கவங்க கூட காரில் போகிறதில்ல, பொது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் தளபதி ஏன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தலான்னு எல்லாருக்கும் சொல்கிற விஷயமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவர் எந்த குறியீட்டுக்காக வந்தான்னு தெரில. அதுலேருந்து நல்ல குறியீடாக தளபதியோட குறியீடாக நாம் எடுத்துக்க வேண்டியது சைக்கிள்னு ஒன்று இருக்குது. கார் இருந்தாலும் சைக்கிளும் நம்ம பயணிக்கலாம். அஜித் வந்து செல்ஃபோனை இது பண்ணார், செல்ஃபி எடுக்கும்போது அதை பற்றி பெரும்பாலும் நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்களே. அவர் திருப்பம் இன்னொன்று செஞ்சார், அவங்கக்கிட்ட அது சாரி கேட்டுட்டு திருப்பம் அவர் கொடுத்தாரு. அந்த பண்பையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதாவது ஒவ்வொரு பிரபலங்கள் வெளியில் வரும்போது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அதை அதீத அன்பில் தான் செய்கிறாங்கன்னு நமக்கும் புரியுது. அதே நேரத்தில் நேற்று தேர்தல் மாதிரியான ஒரு நேரத்தில் தலையை நம்ம பாராட்டணும். ஆக்சுவலி எவ்வளவோ குடும்பத்தோடு அங்கே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவே திருப்பி அவரை கூப்பிட்டு அது திருப்பி அவரை கொடுத்த பண்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை திருப்பி அழகாக அவர் செஞ்சுருக்காரு வந்து. ஏன்னா அவருக்கு சொல்லியும் கொடுத்துருக்காரு, இதை இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு பொறுமையோடு. இப்போ நான் நிறைய விழாக்களுக்கு போகும்போதும் நிறைய பேர் அன்போடு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நின்று திருப்பி கொடுத்துட்டு வரேன். இது நம்ம அன்பு தான் அது அவங்க செய்கிறதுல வந்து. அதே நேரத்தில் அது அவங்களுக்கு தொந்தரவாக இப்போது தளபதி போகும்போது கூட ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டார், பைக்கில் போகும்போது இழுத்துட்டாருன்னா கீழே விழுந்துருவாங்க இல்லையா. அப்படி இல்லாமல் ரசிகர்களும் பொறுமையோடு நின்று அவங்க அதை வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று விக்ரம் நடந்து வந்தார், விஜய் சைக்கிளில் வந்தார், இது எல்லாமே பார்க்கும்போது நடிகர்கள் மட்டும் மாற்றம் வரும்னு நினைக்கல, மொத்த தமிழகமும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி இதை நோக்கி தான் காத்துட்ருக்கு. ஏன்னா எல்லாரும் வாக்களிச்சிருக்கோம். ஆனால் என்ன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாவட்டங்களை விட படித்த மாவட்டம் அதாவது சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவோம். சென்னையில் மற்ற மாவட்டங்கள்லேருந்து விழுக்காடு மிக குறைவாக ஒரு 59 தான் விழுக்காடு வந்து பதிவாயிருக்குங்கிறது ரொம்ப மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. நிறைய பேர் வந்து கொரோனாவால் வரலையா இல்லை எந்த, ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வந்து அதிகமான விழுக்காடு பதிவாயிருக்கு. இது மாதிரி வந்து நல்ல படிப்பறிவு இருக்க ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய சென்னையிலேயே 59% தான் நம்ம ஓட்டு போகிறோம்னா இன்னும் நாம் பின்தங்கி இருக்கோம். மாற்றத்தை வெறும் வாயில் மட்டும் பேசிக்க முக்கியம் இல்லை, வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடணுங்கிறத நம்ம இன்னும் அடுத்த தேர்தலுக்காவது 59ங்கிறத அட்லீஸ்ட் 100% ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நினைக்கிறேன். நானும் சொல்கிறேன், சாதி மதங்களை கடந்து ஒவ்வொரு தேர்தல் இந்த தேர்தலில் மட்டும்தான் எப்போவுமே அப்படி தான் நம்ம வாக்களிக்கணும். ஏன்னா நமக்கு எது நல்லது நடக்கணுமோ அதுக்காக தான் நம்ம வாக்களிக்கிறோம். ஸோ நமக்கு எது நல்லதாக இருக்குது, நமக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரும் பாட்டு ஓட்டு போட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்தந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அதை பார்த்து அவங்க தான் ஓட்டு போடணும். பொதுவாக அவர் சொன்னது சரியான ஒரு கருத்து தான் நான் பார்க்குறேன். நான் அதை வழிமுறை